இல்லை, நிறைய பேர் புது பேராக இருக்குது. மீட்டிங் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க யாராச்சும் இருக்கீங்களா இதில்? இல்லை குரூப்பில், ஃபாஸ்டிங் குரூப்பில் இல்லாமல் இதில் ஜாயின் பண்ணவங்க யாராச்சும் இருக்கீங்களா? ஏன்னா ஒரு சிலர் தப்பாக போன மீட்டிங் 6 o'clock மீட்டிங் நினச்சி இப்போ ஜாயின் பண்ணிக்க சான்ஸ் இருக்குது. இந்த ஃபாஸ்டிங் குரூப்பில் வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் 3 நாள் விரதம் இருக்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்ணுறோம். இந்த மாதம் தான் மொதல் வாட்டி ஆரம்பிச்சிருக்கோம். வியாழக்கிழமை நைட்டுலேருந்து நம்ம ஆரம்பித்து இப்பையோட ஃபாஸ்டிங் முடியுது. கிட்டத்தட்ட 73 மணி நேரம் ஆச்சு. ஒரு 2 மணி நேரம் ஆச்சுன்னா 75 மணி நேரம் வச்சுக்கலாம். அப்ராக்சிமேட்டாக 3 நாள் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு அவங்களுக்கு வசதியான விரதங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸை இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் இப்போ. ஓகேங்களா? இப்போ வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டே 1 தூக்கம், டே 2 கொஞ்சம் களைப்பாக இருந்தது, 3 நாள் வந்து ஒன்றும் அந்தளவுக்கு தெரியல, லைட்டாக தான், ரொம்ப லைட்டாக தான் களைப்பு இருந்தது. ஒர்க்கெல்லாம் சொல்லப்போனால் டே 1 டே 2 விட இன்றைக்கி நான் நிறையவே ஒர்க் பண்ணேன். நான் ஃபிசிக்கலாக அந்தளவுக்கு ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சம் படுத்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் ஃபீலிங் இருந்தது. மற்றபடி ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் வரல. ஓகே, மற்றவங்க எல்லாத்துக்கும் என்னோட இது ஃபாலோ பண்ண முடியறதில்ல. யாராச்சும் ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா இந்த மீட்டிங்கில் இன்னைக்கு? ஓகே, என்னோட அனுபவத்தை வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டே 3 வந்து லைட்டாக தான், ரொம்ப லைட்டாக தான் களைப்பு இருந்தது. எந்த ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணலை. நான் 100% ஃபாலோ பண்ணணும்னு கேட்டால் கிட்டத்தட்ட இல்லை, ஒரு 90% ஃபாலோ பண்ணேன். பையனுக்கு செஞ்ச ப்ரிப்பேர் பண்ண சாப்பாடு அதை மீதி லைட்டாக இருந்தது, அதை தூக்கிப்பட வேஸ்ட் பண்ண மனசு இல்லாமல் லைட்டாக சாப்பிட்டேன். ரொம்ப கம்மியான அளவு தான், அதனால் 100% என்னால் வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ண முடியல. மற்றபடி லிக்விட் ஜூஸ், ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் எதுவுமே நான் எடுத்துக்கல, தண்ணி மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். அந்த உணவு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், அதான் அதனால் ஒரு 90-95% சொல்லலாம். அப்ராக்சிமேட்டாக 100% என்னால் இந்த வாட்டி இருக்க முடியல. பட் ஓகே, என்ன 100% இருந்தாலும் நான் எந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, மற்றவங்க சொல்லுங்க. நாகரத்னம் மேடம், நீங்க இருக்கீங்களா மேடம்? நாகரத்னம் மேடம், ஓகே மேடம், நீங்க வந்து இன்னைக்கு வாட்டர் ஃபாஸ்டிங் பிளான் பண்ணிருந்தீங்கல்ல, நேத்து முந்தா நாள் ஃப்ரூட்ஸ், இன்னைக்கு வாட்டர் ஃபாஸ்டிங், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மேடம் இருந்தது உங்களுக்கு? சார் எதுவுமே எடுத்துக்கல சார், காலையில இருந்து வாட்டர் ஃபாஸ்டிங் மட்டும் தான் சார் எடுத்தேன். ஓகே, டீ, இந்த கிரீன் டீ எதுவுமே குடிக்கல, நெல்லி ஜூஸ் எதுவுமே குடிச்சுக்கல. ஓகே ஓகே மேடம். ஆனா நேத்தியை விட இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு சார், ரொம்பவே. ஓகே, இந்த வேலையும் செய்யல, படுத்து தான் சார் இருந்தேன். ஓகே, இப்பதான் சார் 6 மணியை தாண்டின பிறகு கொஞ்சமா கவுனி அரிசி கஞ்சி ரெடி பண்ணி குடிச்சேன் சார். ஓகேங்க, இப்போ வந்து டயர்ட்னஸ் வந்து மேனேஜபிளா இருந்ததா இல்ல ரொம்ப கஷ்டமா இருந்ததா? அதாவது அதுலயும் ஒரு வேலை வந்துருச்சு, செஞ்சு தான் கொடுத்தேன் இப்ப. ஓகே ஓகே, ஒண்ணும் பண்ணல சார். ஓகே ஓகே, ஏன்னா வந்து அந்த நம்ம மெஷர் பண்ணணும் எந்த சமயத்துல வந்து இதை நம்ம பிரேக் பண்ணணும், இல்லை வேற எதை எடுத்துக்கணும், எந்த சமயத்துல வந்து நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம், இல்லை சூப்பு கஷாயம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், அது வந்து ரொம்ப முக்கியம். உங்களால எந்திரிச்சு ஒரு வேலை செய்ய முடியல அளவுக்கு தான் களைப்பு இருக்கு அப்படின்னா ஓகே, இல்லை உங்களால எந்திரிக்கவே முடியல, வேலையை செய்ய முடியல அப்படிங்கிறப்ப சிம்பிளா ஒரு இளநி, வாழைப்பழம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, முடிச்சிருவோம்னு சந்தோஷங்க, நல்லதுதான் அது. அதான் உங்களால வேலை செய்ய முடியற அளவுக்கு தான் இருக்கு, களைப்பு இருக்குன்னா ஓகே தான், அது பிரச்சனை இல்லை. பூசாவே பண்ணி விட்டேன் சார் ஒருத்தங்களுக்கு வந்தோடனே. ஓகேங்க, நல்லது. இப்போ உங்களோட இந்த இப்போ 3 நாள் 72 hours முடிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து ஃபுட் ஃபாஸ்டிங், இன்னைக்கு வாட்டர் ஃபாஸ்டிங். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நேத்தே சொல்லியிருக்கீங்க, லைட்டா தலைவலி இருந்தது, அப்புறம் பாடி வந்து லைட்டா ஃபீல் பண்ணீங்கன்னு. இன்னைக்கு தலைவலி வந்ததா? நேத்து இருந்த தலைவலி? சொல்லுங்க. சொல்லுங்க சார், உங்களுக்கு பாடி வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? வெயிட்டா, வெயிட்லெஸ்ஸா இருக்கு சார், ஃப்ரீயா இருக்கு சார் ரொம்ப. ஓகேங்க, ஏதாச்சும் மெஷர் பண்ணீங்களா வெயிட் இந்த மாதிரி, இல்ல ஹிப் சைஸ்?
இல்ல சார், எனக்கு வந்து ஸ்டொமக் குறைஞ்சிருக்கு சார், நல்லா வெள்ளி குறைஞ்சிருக்கு. ஓகே, உங்களுக்கு நல்லா உட்காரும் போதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு உடம்பு. ஓகேங்க. இப்போ நீங்க என்ன செய்யலன்னா, அடிஷ்னலா ஸ்டொமக் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்ப ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்க, அதுல இடுப்புக்கு வந்து அதிக மூமெண்ட்ஸ் கொடுங்க. முன்னாடி குனிஞ்சு பின்னாடி லெஃப்ட் ரைட் ரொட்டேட் பண்றது, அதுல இருந்து எல்லா ஜாயிண்ட்டுக்கும் கொடுக்கணும், ஆனா இடுப்புக்கு வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க மூமெண்ட்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு சார், ஒண்ணுமே தெரியல அதுக்கு. அந்த மாதிரி அந்த இட்சிங் ப்ராப்ளம் இந்த மூணு நாள் சார், அதுக்கு வந்து ஒண்ணுமே. ஆனா நான் அதுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க, ஒரு 20 டேஸ் போட சொல்லி, அதை வந்து நிப்பாட்ட கூடாதுன்னு. மார்னிங் மட்டும்தான் ஒரு சின்ன டேப்லெட், அதை மட்டும் போட்டுக்கிறேன். ஆனா வந்து இந்த இது விரதம் இருந்ததுல இருந்து எனக்கு வந்து அதுல வந்து அந்த ஒரு இட்சிங்கே இல்ல சார், இட்சிங்க பத்தி நினைக்கவே இல்லை நான். அந்த மாத்திரை முடிஞ்ச உடனேயும் அப்சர்வ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி அடுத்த மாசம் வந்து நம்ம ஃபாஸ்டிங் இருக்கப்ப அந்த இச்சிங்ல இருந்து நம்ம கண்டிப்பா மாத்திரை இல்லாம ஃபுல்லா ரிசல்ட் கொடுக்குதா அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம். பிளட் பியூரிஃபைக்கு வந்து நிலவேம்பு கஷாயம் வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துங்க. ஓகேங்களா? உங்க பிளட் பியூரிஃபிகேஷன் வந்து தோல் இது சொல்லி அந்த புடி எடுத்துக்கலாமா சார்? எது? குப்பை மணி எல்லாம் இருக்குல சார், அதை நீங்க குப்பை மீனியால தனியா எடுத்துக்கலாம். நான் என்ன என்ன சொல்லுன்னா, இதுக்கு வந்து நிலவேம்பு ஒண்ணு, அடுத்து வெத்தலை கஷாயம். வெத்தலை கஷாயத்துல வெத்தலை, குப்பை மீனி, துளசி, கற்பூரவல்லி எல்லாமே சேர்த்து தண்ணியில போட்டு, மிளகு சேர்த்து எழுதிக்கங்க. வேணாம், வெத்தலை 2, குப்பை மீனி, ஆமா குப்பை மீனி, துளசி, கற்பூரவல்லி, மிளகு 10, இதெல்லாம் கிடைக்கிறது போடுங்க. எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, அது இல்ல விலகு, கற்பூரவல்லி, குப்பமேனி, துளசி, மிளகு, இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா மத்த கீரை கூட சேர்க்கலாம், சேர்த்துக்கலாம். எல்லாம் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு நாட்டு சக்கரை இல்ல தேன் பனங்கருப்பட்டி ஏதாச்சும் கலந்து குடிச்சிட்டுவாங்க. ஆமா, தினமும் குடிச்சிட்டுவாங்க. பேதி, அடுத்து பேதி, எனிமா இருந்து உங்களுக்கு நீங்க ரொம்ப கண்டிப்பா எடுக்கணும். சரி சார், பேதி வந்து சார் எப்பதான் எடுத்துக்கலாம் சார்? ஏன்னா 6 மாசத்துக்கு ஒருக்கா அப்படின்லாம் சொல்றாங்களே சார், அதனால. ஓகே, இப்ப முதல் வாட்டி நீங்க பேதி எடுக்கிறீங்கன்னா ஒரு ஒரு வாரம் இடவுல எடுத்து 2 தடவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 இல்ல 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துட்டு போதும். உடம்புல பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்ப 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கோங்க. உடம்புல பிரச்சனை இருக்கு அப்படின்னா 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துங்க. 1.5 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துங்க. இந்த கஷாயம் வந்து எத்தனை நாளைக்கு சார் எடுத்துக்கணும்? இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு எடுத்துங்க. இந்த தோல் வியாதி ஃபுல்லா சரியாயிடுச்சு, மற்ற வியாதி எல்லாமே சரியாயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறப்ப வாரத்துக்கு ஒரு வாட்டி மாதிரி எடுத்துங்க. வாழை இலை குளியல் செஞ்சு செய்யுங்க, காய்கறி குளியல் அதெல்லாம் எடுத்துங்க. சாப்பாடுக்கு அப்புறம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு எடுத்துங்க. தேவி மேடம், ஹலோ. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மேடம் இன்னைக்கு? நல்லா இருந்தது, நேத்து நல்லா இருந்தது, இன்னைக்கு அதை விட நல்லா இருந்தது சார். அன்னைக்கு ஃப்ரைடே தான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் மாதிரி, நேத்து வந்து கொஞ்சம் ஹெட்ஏக் இருந்தது, நைட் வரைக்கும் இருந்தது எனக்கு, இன்னைக்கு ஹெட்ஏக் இல்ல. ஓகே,
இன்னைக்கு வந்து நீங்க என்னென்ன எடுத்துக்கிட்டீங்க? வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க, வேற இல்ல பம்ப்கின் எடுத்துக்கிட்டேன். ஓகே, பரங்கிக்காய் ஜூஸ் பரங்கிக்காய், அப்புறம் ஒரு வாழைப்பழம், இளநீர், லெமன் சார். ஓகேங்க, டயட்ல எதுவும் இல்லைல்ல? இல்லைங்க சார், இடையில ஒரு தடவை ஒரே ஒரு தக்காளி போட்டு ஒரு சூப்பு மாதிரி தண்ணி இது கொதிக்க மிளகு ஜீரகம் போட்டு எடுத்துட்டேன். இப்ப வந்துட்டு ராத்திரிக்கு இப்ப ராகி வந்து காய்ச்சி இருக்கேன். ராகி குடிக்கலாம் இல்லையா? கொஞ்சம் எதுவுமே எடுக்காம முதல்ல கொஞ்சம் லூசா விட்டேன், அதனால ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். பிளஸ் யோகா எல்லாமே பண்ணும் போது கொஞ்சம் இதாகி போயிடுச்சு நினைக்கிறேன். அப்புறம் மறுநாள் வந்து கொஞ்சம் நீங்க சொன்னதால கொஞ்சம் எதாவது பண்ணுமோ அதெல்லாம் சேர்த்து இது பண்ணிட்டு அப்ப எனக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு சார். இப்ப கொஞ்சம் எவ்வளவு பெட்டரா இருக்கு சார். நேத்துலாம் நான் ரொம்ப தலைவலி இருந்தது, நைட் வரைக்கும் தலைவலி இருந்தது. இன்னைக்கு எனக்கு தலைவலி இல்ல. அந்த நேத்தும் டயர்ட் பெருசா டயர்ட் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு எனக்கு தலைவலி இல்லைங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, தேவி மேடம் இருக்கீங்களா? ஆ இருக்கேன் சார். ஓகே, நீங்க தான் இப்ப சொன்னதா? ஆமா. ஓகே ஓகே, நான் மாத்தி எழுதிட்டேன். ஓகே ஓகே, ஆ இருக்கேன் சார். ஓகே மேடம், இன்னைக்கு ஹலோ சொல்லுங்க மேடம், உங்க எக்ஸ்பீரியன்ஸ். காலையில இது வெண் பூசணி குடிச்சேன் சார். ஓகே மேடம். மத்தியானம் இளநி குடிச்சேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கொஞ்சம் ரெண்டு அந்த இலைச்சி கேல ரெண்டு பழம் சாப்பிட்டேன். கொஞ்சம் பரவாயில்ல சார், நேத்த விட இன்னைக்கு பரவாயில்ல. எப்பவுமே ஏகாதசியில தலைவலி இன்னைக்கு இல்ல சார, தலைவலி இல்ல. கொஞ்சம் ஈவினிங்ல கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கிற மாதிரி இருந்தது, ஆனா கொஞ்சம் எந்திரிச்சு வேலை பண்ற மாதிரிதான் இருந்துச்சு. கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், ஆனா எந்திரிச்சு ஒன்னும் அவ்வளவு ஒன்னும் கஷ்டமா தெரியல. அப்புறம் வேலைகள்ல நார்மலா தான் செய்றேன். ஓகே மேடம், இப்போ உங்களுக்கு அப்புறம் ஈவினிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி மேடம் இருந்தது இன்னைக்கு? இதுவரை ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஏகாதசிக்கு பண்ணுவோம் சார், ஒவ்வொரு நாள் தான் பண்ணுவேன். கண்டினியூஸா 3 டேஸ் பண்ணது இல்ல, இதுதான் முதல் தடவை பண்றேன். ஓகே மேடம், நல்லா தான் இருந்தது சார். இந்த தடவை நல்லா தான் இருந்தது. வெயிட் எவ்வளவு குறஞ்சிருக்குன்னு தெரியல. ஓகே ஓகே, ஆனா உங்க ஃபீல் பண்ணீங்க, பாடி லைட்டா ஃபீல் பண்ணீங்களா? ஆ லைட்டா தான் இருக்கு சார். 3 நாள் பண்றது ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு நாள் ஏகாதசி அன்னைக்கு நாங்க சாப்பாடு பண்ண மாட்டோம். ஈவினிங் வந்து ஏதாவது சாலடு அன்குக்குட் மாதிரி இந்த மாதிரி மூங்கால ஊற வச்சு அதுல சாலட போட்டு அது மாதிரிதான் பண்ணி சாப்பிடுவோம். இன்னைக்கு அதுதான். ஆனா தண்ணியில மாத்திரம் தான் இருக்க முடியல சார். எவ்வளவு டைம் எடுக்கும் எனக்கு தண்ணியில இருக்கிறது? இல்ல அதுவுமே ஒவ்வொருத்தரோட மைண்ட் உடம்பு அதை பொறுத்துதான். நீங்க கவலைப்பட வேணாம், கிராஜுவலா மாறலாம். நம்ம அடுத்து வந்து நெக்ஸ்ட் டைம் இருக்கப்ப வந்து வேணா இளநி மட்டும் எடுத்துக்கோங்க. காலையில மதியானம் நைட்டு 3 இளநி அப்படி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உடம்பு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் நார்மலா இருக்கு. அதாவது நீங்க எப்படி ஸ்டடி பண்ணலன்னா, இப்ப சப்போஸ் அடுத்த மாசம் வந்து வெளில இருக்கப்ப இளநி மட்டும் எடுத்துட்டுக்கப்ப உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, லைட்டா டயர்ட்னஸ் மட்டும் இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ். நம்ம அதை நம்ம பாடியை அனலைஸ் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரோட அந்த உடம்பும் மனசு வந்து மாறும். அதனால நீங்க உடம்பு சொல்றத கேட்டுட்டு முடிவு எடுத்துங்க. சரி சார். ஓகே சார். ஓகே சார், தேங்க் யூ. ஓகே மேடம், என்னோட ஆரம்பிச்சவங்க 3 பேர் 3 நாள் விரதம் முடிச்சாச்சு. இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். இல்லை இன்னைக்கு பிரேக் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு நைட்டு வந்து கஞ்சி, சூப்பு இல்லை லிக்விட் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்துங்க. நாளைக்கு வந்து நார்மல் ஃபுட் எடுத்துக்கிறப்ப பாதி வயிற்றுக்கு மேலே எடுத்துக்க வேணாம், அது ரொம்ப முக்கியம். நம்ம அந்த பாதி வயிற்றுக்கு மட்டும் எடுத்துக்கிறப்ப நல்லா வாய மூடி நல்லா மென்று சாப்பிடுங்க. வயிறு கொஞ்சம் காலியாக இருக்க ஃபீலிங் எப்போவுமே இருக்கட்டும்.
அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த நாள் வந்து சாப்பாடு எடுத்துக்கிறப்ப வந்து அதுக்கப்புறம் எப்பவுமே முக்கால் வயிறுக்கு மேலே எடுத்துக்கணும். எப்பவுமே கால் வயிறு காலியாக இருக்கிறது தான் நல்லது. ஃபாஸ்டிங் முடிச்சு அடுத்த நாள் வந்து இன்னைக்கு மூணு நாள் முடிச்சுக்கும், நாளைக்கு வந்து பாதி வயிறு அதுக்கு மேலே எடுத்துக்கணும். சார் விரதம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நாள் ஏன் சார் ஹெட்டேக் வருது? ஓகே, விரதம் இருக்கப்ப வந்து நம்ம உடம்பு வந்து ரெகுலராக வந்து சாப்பாடு சாப்பிட்டு அதுலேருந்து சக்தியை வந்து எடுத்து உடம்புக்கு சப்ளை பண்ணி பழகிடுச்சு. கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக அப்படி பழகிட்டு இருக்கோம். நம்ம திடீர்னு அந்த சப்ளை வந்து நம்ம கட் பண்ணுறோம். அப்படி கட் பண்ணுறப்ப உடம்பு வந்து என்ன செய்யும்னா புதுசாக ஒரு வேலை செய்யும். என்னன்னா நம்ம உடம்புல சேர்த்து வச்சிருக்க சக்தியை எடுத்து செலவு பண்ணும். மசில்ஸில், தசையில், எலும்புல எங்கெல்லாம் சக்தி இருக்கோ அதை எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுறப்ப அந்த புது வேலை, அந்த புதுசாக வேலை செய்யறவும் தான் அந்த தலைவலி வருது. அதை வந்து நம்ம அந்த சூடான சூப்பு, கஷாயம், ரசம் இந்த மாதிரி நம்ம குடிச்சிக்கிறப்ப அதோட வேலையை ஒழுங்காக செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம ரெகுலராக ஃபாஸ்டிங் இருக்கப்போ மொதல் வாட்டி தான் இந்த சிம்டம்ஸ் இருக்கும். ரெண்டாவது வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த சிம்டம்ஸ் ரொம்ப மைல்டாக இருக்கும். தேங்க்யூ சார். மொதல் நாள் மட்டும்தான் அப்படி இருக்கும், மற்ற நாள் தெரியாது. பாடி கொஞ்சம் கொஞ்சமாக டியூன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆமாம் ஆமாம். ஓகே தேங்க்யூ சார். ஓகே, ஏன்னா மொதல் நாள் தான் நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாமையே அந்த இது நிப்பாட்டுறது. அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறப்ப வந்து நம்ம நிப்பாட்டமாக கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்க, வேற எதுவும் சந்தேகம்னா நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம், இந்த உலகை ஆரோக்கியமாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.